வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு டேஸ்டியான ப்ரான் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான அப்புறம் அதில் பாதி பிரியாணியில் ஒரு துண்டு பட்டை, ஒரு டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா வதக்கிட்ட அப்புறம் நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் சீக்கிரமா வதங்கிறதுக்கு இதுல ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதுல ஒரு தக்காளி நான் இன்னும் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் வேகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வெங்காய தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுல 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இதுல ஆட் பண்ண போற பிரான் வேகிறதுக்காக இதுல 1/2 கப்ல இருந்து 1 கப் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலால நம்ம பிரான்ல ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்க மஞ்சள்தூள் உப்பு போட்டு பிரான்ல நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கேன், அதை இதுல சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ப்ரானோட கிரேவி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த ப்ரான் வேகிறதுக்கு தேவையான தண்ணியை இப்போ மறுபடியும் இதில் ஆட் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். என்னோட ப்ரான் வேகிறதுக்கு 15-20 மினிட்ஸ் வரைக்கும் ஆச்சு, பிகாஸ் நான் கொஞ்சம் பெரிய ப்ரான்ஸ் எடுத்திருந்தேன். இப்போ நம்ம ப்ரான் மசாலாலாம் ரெடி ஆயிடுச்சு. இதில் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் சூப்பராகவும் ப்ரான் மசாலாலாம் ரெடி பண்ணிட்டோம். ஸோ மறக்காம நீங்களும் இந்த டிஷ்ஷை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி சமைச்சு சாப்பிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்